மெயின் அட்வைஸே என்னென்னா, ஓரளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக பழகிறதும் நடந்துக்கிறதும் நல்லது ஒன்று. ரெண்டாவது, எல்லார்கிட்டேயுமே வந்து உங்களுடைய தந்திரங்களை பயன்படுத்த வேண்டாம். சில பேர் வந்து உங்கள்கிட்ட நேர்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், உண்மையான அன்போடு பழகலாம், எதிர்பார்ப்பு இல்லாமல் கூட பழகலாம், நல்ல குணங்கள் கொண்ட நண்பர்கள் வரலாம், உறவுகள் கிடைக்கலாம். பட் அவங்கக்கிட்டேயும் வந்து உங்களுடைய தேவைக்காக சில சமயத்தில் அந்த நட்சத்திரம் அப்படி தூண்டிவிடும். அதனால் அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவங்க எப்படி உங்கள்கிட்ட நேர்மையானதோ நீங்கள் பதிலுக்கு நேர்மையாக நடந்துக்கலாம். அதே மாதிரி பதிலுக்கு நீங்கள் வந்து அவங்கள உண்மையாக பழகலாம், அன்பு காமிக்கலாம், அந்த சாதுரியத்தனத்தை விட்டுடலாம். ஒரு விஷயத்தை வந்து மறைத்து செய்வதுக்கு பதிலாக வெளிப்படையாக செய்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு குணங்கள் வரும், அதை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதுக்கப்புறம் பக்தி, சில பேர் ரொம்ப பக்தியில் ஈடுபடுவாங்க, பயங்கரமான பக்திமானாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய தனித்தன்மையெல்லாம் வந்து வெளி உலகத்துலாம் தெரியாத அளவுக்கு ரொம்ப பெரிய லெவலில் வந்துடுவாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வியூகம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒரு பிளான் வந்து சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு ஒரு ப்ரீ பிளான் பண்ணணும், ஒரு வியூகம் வகுக்கணும். சூப்பராக ஆயில் ஏன்ஸில் பிறந்தவங்க நம்பி கொடுக்கலாம், கரெக்டாக அந்த வியூகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி 50 வயதில் வந்து செவ்வாய் மகாதிசை வரும். இந்த செவ்வாய் மகாதிசையில் வந்து அவங்களுடைய உறவுகள், அதே மாதிரி அவங்களுடைய வீடு வாகன வசதிகள், உறவுகள், நண்பர்கள், இதெல்லாம் வந்து பலன்களாக மாற ஆரம்பிச்சிடும். பரம்பரை சொத்து, சில பேருக்கு பாகப்பிரிவினை ஏற்படும், சில பேருக்கு சகோதர சகோதரிகளுக்குள்ள கருத்து மோதல்கள் வரும், சில பேருக்கு கருத்து ஒற்றுமைகள் வரும். டிபெண்ட்ஸ், நான் இரண்டு சொன்ன மாதிரி இந்த ஸ்டார் வந்து ஒரு 50-50. அப்போது செவ்வாய் தசை வந்து உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும், பூமி சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் அல்லது சிகிச்சைகள், உடம்புல வந்து நோய்களை சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அந்த செவ்வாய் தசையில் நடக்கும். அதுக்கடுத்தது கடைசியில், அதாவது 50+ இந்த செவ்வாய் தசை, ஒரு 57 வயசு வரைக்கும் வச்சுப்போம், இல்லை 55 தோராயமாக, 55 இல்லை 57 வரக்கூடிய ராகு, அது சில பேருக்கு 60 வயசில் கூட வரும், ஒரு சிலருக்கு இன்னும் அட்வான்ஸாக கூட வரலாம். அப்புறம் ராகு தசை வந்து அந்த வயது அப்படிங்கிறது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜில் கிட்டத்தட்ட வந்துடும், 18 வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு வரைக்கும் ராகு மகாதிசை போகும். இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டை கிளியராக புரிஞ்சுக்கணும். நான் முதல் விஷயம் என்ன சொன்ன, ஆயுளத்துக்கு சர்ப்பத்துடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் ஆயில்யம். சந்திரனுடைய வீட்டில் சர்ப்பத்துடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். கரெக்டாக சர்ப்பத்துடைய திசை அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு, 8 வயசு 10 வயசில் கேது, அது அவ்வளோ பலன் கொடுக்காது. இந்த ராகு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு, இந்த ராகுடைய திசை தான் நீங்கள் இந்த 50-60 வருஷம் வாழ்ந்தீங்க தெரியுமா, ஒரு வாழ்க்கை தோராயமாக நான் சொல்கிறேன். உங்களுடைய 50-60 நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற குட் அண்ட் பேட் டீட்ஸு, நீங்கள் செய்கிற நன்மைகள் தீமைகள்னு ஒரு கலெக்ஷன் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. நீங்கள் புதனில் என்ன பண்ணீங்க, படிச்சிங்களா படிக்கலையா, கேதுவில் என்ன பண்ணீங்க, சுக்கரனில் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அதிர்ஷ்டத்தை கொடுத்து கூட கெடுக்கும். ஸோ அதில் என்ன தவறுகள் செய்கிறீங்க, என்ன நன்மைகள் செய்கிறீங்க, எவ்வளோ நேர்மையாக இருந்தீங்க, எவ்வளோ உண்மையாக இருந்தீங்க, யாருக்கு நன்மை செய்தீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, இதெல்லாமே அந்த சுக்கர தசை. அப்புறம் சூரியன் வந்து அதிகாரம் வரும், பலம் கிடைக்கும், ஆற்றல் வரும், ஒரு பவர் கிடைக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணீங்க, சந்திரனில் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கும். செவ்வாய் முதல் செவ்வாயில் உங்கள் உறவுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் உறவுகளை எப்படி பார்த்துக்கிறீங்க, எதை விட்டு கொடுக்குறீங்க, எதை விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க, இதெல்லாம் அந்த திசைகள் வந்து உங்களுடைய 60வது வயது வரைக்கும் கலெக்ட் ஆகிடும். ராகு தான் ரிசல்ட் வந்து என்னென்னா, அவர் தான் ஜட்ஜு மாதிரி வருவார். இப்போ ராகு நீங்கள் இந்த 60 வயது வரைக்கும் செய்த கர்மாக்கள், ஏன்னா ஆயில்யம் வந்து சுமந்த கர்மாக்கள் அப்படி இருக்குது, 60 வரைக்கும் நீங்கள் செய்த நன்மை தீமைகளை கால்குலேட் பண்ணி அந்த ராகு ரிசல்ட்டை கொடுத்துரும். அந்த 60-75 or 78 ராகு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும், குட் ஆர் பேட். அந்த குட்டாக இருக்குமா இல்லை பேடாக இருக்குமான்றதை நீங்கள் வாழ்ந்த 60 வயசு வாழ்க்கை தான் டிசைட் பண்ணும். இதுதான் இந்த ஆயில் நட்சத்திர பிறந்தவங்களுடைய பலன்கள். ஸோ ஆயில்யத்துடைய குணங்களை பற்றி நான் நிறைய சொன்னேன். அண்டு ஆயில்யத்துடைய வாழ்க்கை வந்து எந்தெந்த வயதில் எப்படி எப்படி திசைகள்லாம் மாறிட்டே வருது அப்படிங்கிறத பற்றியும் நான் நிறைய சொன்னேன். பெரும்பாலும் இந்த நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்டம் இல்லாத நட்சத்திரம்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திறமையான நட்சத்திரத்தில் ஆயில்யம் உண்டு. சரிவர அவங்கள பயன்படுத்திக்கணும், சரிவர அவங்களுக்கு வந்து ஒரு பூரணமான அன்பு காட்டுறதுக்கு ஆட்கள் வேணும். அவங்கள வந்து தனிமையில் அல்லது தனியாக யாருமே கண்டுக்காமல், யாரும் ஆதரிக்காமல், யாரும் அவங்களுக்கு முழுமையான அன்பு செலுத்தாமல் விட்டால் நிச்சயமாக அவங்களுடைய எண்ண அதிர்வுகள்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஆட்களுடைய துணை வேணும். அண்டு அந்த ஆயில்யத்துக்கு வந்து நான் சொல்லக்கூடிய கருத்தை, நீங்கள் ஆயில்யமில் பிறந்திருந்தால் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால், கூடுமான வரைக்கும் இந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒரு டபுள் திங்க்னு சொல்லுவாங்க, அதாவது இரட்டை அர்த்தத்தை எடுத்துக்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கலான்னு அக்கறையோடு கேட்குறாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். இவங்க நல்லா இருக்கான்னு கேட்டால் அவங்க நம்ம நல்லா இருக்குது பிடிக்கலையா, இல்லை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி இரட்டை அர்த்தத்தை புரிஞ்சிக்கூடாது. ஸோ ஆயுள்யத்துக்கு இந்த மாதிரியான திங்கிங் வரும், அதெல்லாம் கட் பண்ணிக்கிறது நல்லது. கடவுள் வழிபாடு நிறைய செய்யுங்க, நிறைய தான தர்மங்களும் பண்ணுங்கள். ஆயுள்யத்தில் பிறந்த வாழ்க்கையை வந்து எப்படி வாழ போகிறீங்க, எப்படி மிட் ஏஜில் இருக்கும், எப்படி உங்கள் எண்ட் லைஃப் கொண்டு போகன்றதை டோட்டலாக நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. என்னுடைய மனமார்ந்த